அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம். நம்ம இந்த பதிவில் என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, 16 வாரங்கள் இந்த விரதத்தை மேற்கொண்டால் பிரிந்த தம்பதிகள் ஒன்று சேர்வார்கள், பிடிக்காத தம்பதிகள் அந்யோன்யமாக மாறுவார்கள், மனதிற்கு ஏற்ற மாதிரி நல்ல வரம் அமையுங்க. இது என்ன மாதிரியான விரதம், யாருக்கு இந்த விரதத்தை மேற்கொள்ளணும் அப்படிங்கிற முழு விளக்கத்தோட இந்த பதிவு உங்களுக்கு அமைஞ்சிருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்க ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபை ஆகும். தம்பதியர்கள் மனம் ஒருமித்த வாழ சோமவார விரதத்தை 16 வாரங்கள் கடைபிடித்தால் நல்ல பலன் கிடைக்குங்க. சோமவாரம் என்பது திங்கக்கிழமையை குறிக்கிறது. 16 திங்கக்கிழமைகள் சிவபார்வதியை நினைத்து விரதம் இருந்து பிரார்த்தனை செய்தால் எவ்வளவு பெரிய மன கஷ்டங்கள் இருந்தாலும் உங்களிடம் இருந்து சுலபமாக நீங்கிவிடுங்க. சோமவார விரதத்தை மேற்கொள்பவர்கள் எப்போது வேண்டுமானாலும் எந்த திங்கக்கிழமைகளையும் துவங்கலாம். திங்கக்கிழமை அன்று அதிகாலையில் நீராடி மாலை வரை உபவாசம் இருந்து சிவபார்வதி பூஜைகள் மேற்கொள்ள வேண்டுங்க. ரொம்பவுமே எளிமையான விரத முறை தான் இது. ஆனால் பலன் பார்த்தீங்கன்னா அதிசயிக்கும் வண்ணம் பெரியதாகவே இருக்குங்க. ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளும் சூழ்நிலைகள் இந்த விரதம் மேற்கொள்பவர்களுக்கு நிச்சயம் உருவாக்கி தருவங்க. அன்றைய நாளில் சிவபெருமான் பார்வதி தேவியுடன் இணைந்திருக்கும் படத்திற்கு வில்வ அர்ச்சனை செய்து லிங்காஷ்டம் படிக்கலாம், அல்லது சிவபெருமான் மற்றும் பார்வதி தேவிக்குரிய மந்திரங்களை ஜபிக்கலாம். விரதம் மேற்கொள்ளும் போது முழுமையாக இருப்பது ரொம்பவே நல்லது. ஆனால் முடியாதவர்கள் நீர் ஆகாரத்தை உணவாக எடுத்துக்கொள்ளலாம். பழச்சாறு, பால், பழம் போன்றவற்றை உட்கொண்டு விரதம் மேற்கொள்ளலாம். வெல்வ இலை கிடைக்காதவர்கள் தோஷம் போக்கும் செவ்வரளி சங்கு பூக்கள் அல்லது உங்கள் வீட்டில் பூக்கும் பூக்கள் சிவபெருமானுக்கு அர்ச்சனை செய்ய உகந்த மலர்கள் எதுவா இருந்தாலும் அர்ச்சனை செய்ய பயன்படுத்தலாங்க. நைவேத்தியமாக பழங்களையும் உங்களால் முடிந்த பாயாசம், சர்க்கரை பொங்கல் போன்ற ஏதாவது ஒரு நைவேத்தியத்தையும் படைக்கலாம். அன்றைய நாளில் சிவன் கோவிலுக்கு சென்று அர்ச்சனை செய்து வரலாம். மாலை வரை சிவ ஸ்லோகம் மனதிற்குள் உச்சரித்து வர வேண்டும். பின்னர் மாலையில் விளக்கேற்றி தூப தீப ஆராத்தி காண்பித்து விரதத்தை முடித்துக் கொள்ளலாம். இது போல 16 திங்கக்கிழமைகள் விரதம் மேற்கொண்டு சிவபார்வதியை வணங்கினால் நிச்சயம் உங்களுடைய வேண்டுகோள்கள் வேண்டுதல்கள் அனைத்துமே நிறைவேறுங்க. இந்த விரதத்தை தொடர்ந்து 16 வாரங்கள் செய்ய செய்ய கணவன் மனைவிக்குள் இருக்கக்கூடிய ஒற்றுமை வந்து மேலோங்கும். பிரிந்த கணவன் மனைவிகள் வந்து ஒற்றுமையாக வாழ்வார்கள். அதே போல நல்ல ஒரு வரன் அமையறதுக்கான வாய்ப்புகள் வந்து ஒன்று கூடி வருங்க. என்ன ஃப்ரெண்ட்ஸ், 16 வாரங்கள் இந்த சோமவார விரதத்தை மேற்கொள்வதால இவ்வளோ பலன்கள் இருக்கான்னு சொல்லிட்டு இந்த பதிவில் நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.